வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். நீங்களும் கொத்தனார் ஆகலாம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா லிண்டல் காங்கிரீட் போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து மேலே ரூப் மட்டம் கட்ட போகிறோம். ரூப் மட்டம் சுவர் மட்டும் கட்டி அப்படியே பிளாஸ்டிக் ஒர்க் பண்ண போகிறோம். ஏன்னா மேலே வந்து காங்கிரீட் போட்டாலும் அந்த கல்லளவு தான் போட முடியும், ஃபுல் பில்டிங் போட முடியாது. அடுத்த ஒரு சின்ன வீடு நான் உங்களுக்கு டெமோ வீடு கட்டி அதில் வந்து கம்ப்ளீட் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்ப்போம். இப்போ வந்து மேலே மட்டை மட்டும் கட்டிட்டு அடுத்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணி இந்த வீடியோ முடிக்கலாம்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நேற்று காங்கிரீட் போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா வாட்டர் கிளீன் பண்ணியாச்சு. சைடு பழகி எடுத்தாச்சு. சூப்பரா செட் ஆயிடுச்சு, இரும்பு மாதிரி ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு வந்து மேல கல் போட போறோம். கலையை ரெடி பண்ணிக்கோங்க. வந்து இதில் வந்து முன்னாடி நம்ம தூக்கு பார்க்க முடியாது. இந்த சைடு தூக்கு பார்த்துடலாம், முன்னாடி பார்க்க முடியாது, ஏன்னா லாக்ட் இருக்கிறதுனால. அதனால் முதல் கல்லுக்கு மட்டும் பின்னாடி பார்த்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு கல்லுக்கு மட்டும் பின்னாடி பார்த்துக்கோங்க. முத வைக்கிற கல்லுக்கு மட்டும் பின்னாடி பார்த்துக்கிட்டேன், ஏன்னா முன்னாடி லாப்ட் இருக்கனால பார்க்க முடியாது தூக்கு. அதனால் ஆனால் வந்து நீங்கள் எல்லா கல்லுக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா கட்டடம் வந்து முன்னாடி வந்து தூக்கு இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். எந்த பக்கம் முன்னாடி இருக்கோ அந்த பக்கம் தான் தூக்கு பார்க்கும்போது கட்டடம் வந்து ஒரே செங்குத்தாக நேராக இருக்கும். Thank you.
வந்து மாதங்கள சோறு முட்டக்கல் சோறு அப்படின்னா கொஞ்சம் சிறுண்டு கொடுக்கும் அலசருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். கட்டி அதில் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டுவிட்றேன். நீ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து பிளாஸ்டிக் ஒர்க் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேஸ் டூ டேஸ் கழித்து இந்த பழைய கீழே உள்ள பழைய பிடிச்சிட்டு இந்த சன்சைடு லாப்பை பூசிட்டு அப்படி இந்த சோரையை பூசிட்டு ஒயிட் வாஷ் பண்ணி ஃபினிஷிங் பண்ண போகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. தேங்க்யூ.